இது என்னம்மா புளிச்சிக்கிற செடியா? இல்லைம்மா, இதை பார்த்தீங்கன்னா மரப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. செம்பருத்தியா? அது வேற மாதிரி இருக்குமே. இல்லை, இதோட பேர் தான் செம்பருத்தி. நம்ம வீட்டில் அதற்காக வளர்த்துறோம் இல்லையா, அதோட பேர் பார்த்தீங்கன்னா செம்பரத்தை அப்படின்னு சொல்லணும். காலப்போக்கில் ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பருத்தி வகையை சேர்ந்தது தான். இது வந்து நாட்டு பருத்தின்னு கூட சொல்லுவாங்க. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து திரி போடுவோம், இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உயிர் வேலியாகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வறண்ட சூழ்நிலையில் கூட நல்லா வளரக்கூடிய செடி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை ரோஸ் செடி அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. ஏன்னா இதோட பூ ரொம்ப அழகாக இருக்கும். இதை வீடுகளில் அழகுக்காகவும் இந்த செடியை வளர்த்துறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சாயம் எடுப்பாங்க. இதோட தண்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இயற்கையாகவே சாயம் வர்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நார்மல் பருத்தி பார்த்தீங்கன்னா அதோட காய்கள் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வறண்ட சூழ்நிலையில் கூட நல்லாவே வளரும். எந்த ஒரு பராமரிப்பும் இதுக்கு தேவையே கிடையாது.